ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். இன்றைக்கி வந்து ஸ்ரீராம நவமி பற்றின வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது எந்தன்னைக்கு வர்றது, அது என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியரான உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்ரீராம நவமி வந்து இந்த வருடம், அதாவது 2022 இந்த வருடம் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வர்றது. 10ஆம் தேதி நீங்கள் அந்த அன்னைக்கு எப்போ பூஜை பண்ணணும் அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 11:10 1:30 மணிக்குள்ளார நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. நெய்வேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே விபரமாக நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் பூஜை பண்ணலாம். இப்போ வந்து பானகம் இருக்குது பாருங்கள். இந்த பானகம் வந்து வெதவெதன் தண்ணியில் எவ்வளோ வெல்லம் வேணுமோ அதை போட்டு நீங்கள் கரைச்சி சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் ஒரு லெமனும் பிழிஞ்சிக்கலாம். அதே மாதிரி நீர் மோரும் அப்படி தான். தாளிக்கிறதுக்கு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து நீங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அரைச்சி கூட அதை வந்து வெடிகட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுலேயும் லெமன் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் நெய்வேத்தியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி சக்ருத் ஏவ பிரபன்னோ எஸ் தவாஸ்மீதீச யாசதே அபயம் சர்வதா தஸ்மை ததாம் ஏதத் விருத்தம் மம. இந்த ஸ்லோகம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். இது ராமாயணத்தில் வர ஸ்லோகம். இதை சொன்னால் அத்தனை விசேஷம், அதனால் இதை மறக்காமல் இதை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 108 தடவை வந்து ஸ்ரீராம ஜெயம் நீங்கள் வந்து சொல்லலாம், அப்படி இல்லைன்னா எழுதலாம். கண்டிப்பாக வந்து சொல்ல மறந்துடாதீங்க. ஸ்ரீராமர் வந்து நவமி அன்னைக்கு அவதரித்திருக்காரு, அதே மாதிரி அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணர் வந்து அவதரிச்சிருக்காரு. நம்ம வந்து நவமி அஷ்டமி வந்து அந்த அன்னைக்கு ஏதாவது செய்கிறதுனா தான் நமக்கு வந்து அது கண்டிப்பாக நம்ம வந்து செய்ய மாட்டோம். ஆனால் அவங்க அவதரித்த நாளே இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாழிகைனாலும் அது கடவுள் கொடுத்துறது வந்து ரொம்பவே ப்ரெஷியஸ், அது விசேஷம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. ஸ்ரீராமர்னாலே அந்த எளிமை, அதை வந்து கண்டிப்பாக எளிமை உண்மை அப்படி வந்து உணர்த்தி அதை வந்து அந்த அவதாரத்தில் அவர் காமிச்சிருக்காரு, ஏகபத்தினி விரதரும் கூட. ஸோ இந்த இது நமக்கு அவர் சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து அந்த உண்மையான விஷயங்கள் என்னென்னவோ அதை வந்து நம்ம அந்த ஆப்ளிகேஷன் அவர்கிட்ட நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக அதை வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ அந்த உண்மையான வேண்டுதல் நீங்கள் என்ன இருந்தாலும் அதை வேண்டிக்கோங்க. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், அப்புறம் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லபடியாக நல்லா வசந்து வரணும் அப்படின்னு, என்னென்ன அதாவது நோய் நொடிகள்லாம் போயிடணும் அப்படின்னு எல்லா வகையான வேண்டுதலும் அந்த அன்னைக்கு கண்டிப்பாக வேண்டிக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் உங்களுக்கு நல்லா தெரியும். கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் சேர்ந்து வேண்டணும்னா எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும். அதனால் எல்லாருமே அந்த அன்னைக்கு இந்த நோய் நொடிகள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து நம்மளை விட்டு அகன்று போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எளிமையான நெய்வேத்தியங்கள் தான் வந்து ஸ்ரீராமருக்கு வந்து சூஸ் பண்ணி இந்த நெய்வேத்தியம் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்ரீராமர் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தசரத மன்னர் வந்து குழந்தை வரம் கேட்டு காட்டில் தான் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணி எதுவும் கிடைக்காது இல்லையா. ஸோ எளிமையான பொருட்கள் என்னென்னலாம் இருந்ததோ அதை தான் வந்து நெய்வேத்தியமாக அவரும் வச்சார். திருப்புலானி பால் பாயாசம் வந்து நான் அந்த ரெசிபி போடும்போதும் உங்களுக்கு நான் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த திருப்புலானி போயிட்டு வந்தோம்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க, நான் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த திருப்புலானி பால் பாயசம் தான் வந்து நமக்கு பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப எளிமையாக தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன இருந்ததோ அதை தான் அவரும் நெய்வேத்தியமாக கொடுத்தாரு. ஸோ நாட்டு சக்கரை போட்டு அரிசி வேக வச்சு பால் விட்டு இதுதான் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இந்த 2 வரி ஸ்லோகமும் நீங்கள் சொல்ல மறக்க வேண்டாம். ஸோ அந்த ஸ்ரீராம நவமி அப்படின்ற நாள் வந்து நமக்கு இப்போது வர்றது ரொம்பவே
நல்லது. அந்த அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ரீராம ஜெயம் கண்டிப்பாக எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம்னாலே வெற்றின்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக எழுதி நல்லா வேண்டிக்கோங்க. எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.